அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரமோஷன் இருக்குது சேனல் மூலயமா எனக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம், நிறைய பேர் பர்சன்டேஜ் அப்படின்னா தெரியாது. பர்சன்டேஜ் தெரியாதுன்னா மார்க்கெட்டிங் கடையில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்களான்ட்டு தெரியாமல் இருக்குது. சிம்பிள் கான்செப்ட்டு தான், வீட்டிலே அப்பா அம்மாவாகட்டும் யாராகட்டும் ஏதோ ஒரு வேலைக்கு மார்க்கெட்டிங் வேலைக்கு போகிறாங்களோ இல்லைன்னா ஃபோன்லேயே பேசுவாங்க, எனக்கு 100%க்கு 10% கிடைக்கணும் அப்போ தான் நான் இந்த ப்ராடக்ட் எடுப்பேன், 100க்கு 30% கிடைக்கணும் அப்போ தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி சேல்ஸ் பண்ணுவேன், 100க்கு 26% கிடைக்கணும் எனக்கு ஒரு 10%, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிறப்பா எனக்கு ஒரு 10%, கடைக்காரனுக்கு ஒரு 14% கிடைச்சாத்த கடைக்காரன் வாங்குவாங்க எனக்கும் வாங்குறதுக்கு பெட்டராக இருக்குது கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி தான் சொல்லுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்னடா பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, சரி அவரோட தொழிலோட பிஸ்னஸ்ஸு பர்சனலு நம்ம எதுக்கு தலையிட்டுன்னு நினச்சிக்குவோம் கரெக்டுங்களா, அது தலையிட வேண்டாம் அது கேட்க தேவையில்லை, அது பர்சன்டேஜ்னால் என்னென்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நல்லாயிருக்கும். பர்சன்டேஜ்னால் பெருசாக இல்லைங்க, 100 ரூபாய்க்கு 1%னா 1 ரூபா தான், 10%னா 10 ரூபா, 15% 15 ரூபா, 100 ரூபாய்க்கு என்ன இது சிம்பிள் கான்செப்ட் அவ்வளோதான், 100 ரூபாய்க்கு 10% 10 ரூபா, 1% 1 ரூபா, 15% 15 ரூபா, 100 ரூபாய்க்கு. அதே 50 ரூபாய்க்கு 10%ன்னா என்ன பண்ணுவோம் குழப்புவோம், 100 ரூபாய்க்கு 10%ன்னா 10 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு 10%ன்னா 5 ரூபா தானே கரெக்டுங்களா, 5 ரூபா, 15%ன்னா 7000 ரூபா, எப்படி 15%, 25%, 30%, 35, 40 அப்படி தான் கொடுப்பாங்க, அந்த 11%, 12% எல்லாம் கம்பெனியில் அப்படி தர மாட்டாங்க, மொத்தத்தில் 25% இருக்குது, 15% இருக்குது, 35% இருக்குது, 40% இருக்குது, அப்படி தான் இருக்குது. அதை வந்துட்டு கம்பெனிக்கார கொடுக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கடைக்காரருக்கும் பிரிச்சுருவாங்க, அவங்களே கம்பெனிக்காரே பிரித்து கொடுத்துருவாங்க சரிங்களா. நீங்கள் ஃபோன் பேசும்போது பர்சன்டேஜ்னால் என்னென்னே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா, அதுக்கு வேண்டி சொன்னேன் பர்சன்டேஜ் அதான், 100க்கு 10% 10 ரூபா, 1% 1 ரூபா அவ்வளோதான், இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே 50 ரூபாய்க்கு சொன்னாலும் சரி, 30 ரூபாய்க்கு 10% சொன்னாலும் 3 ரூபா, 30 ரூபாய்க்கு 10% 3 ரூபா, 15% எவ்வளவு 4000 ரூபா வரும், அந்த மாதிரி அந்தளவுக்கு கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க எம்ஆர்பிலேருந்து. ஒரு சிலர் எம்ஆர்பிலேருந்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ரீட்டெயில் ப்ரைஸ் கொடுக்குறாங்களா கடைக்கார கொடுப்பாங்க தெரியுமா ரேட்டு, அதுலேருந்து பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி கொடுப்பாங்க, அது கம்பெனி பொறுத்து ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து சரிங்களா. கன்ஃபியூஸாக இருப்பீங்களா அதனால் சொல்கிறேன் இந்த விஷயம், பர்சன்டேஜ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கும்ல தெரிஞ்சுக்குங்க. நான் பேசின வீடியோ தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ எதுக்கு டென்ஷன் ப்ரமோஷன் இருக்குது மோட்டிவேஷன் சேனல் ப்ரமோஷன் சேனல். அனைவருக்கும் நன்றி.